ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கனகம்பட்டி சித்தரை பற்றி பார்க்கலாங்க. யார் இந்த கனகம்பட்டி சித்தர்னு பார்க்கலாம். இவர் ஜீவசமாதியில் போய் வேணும்னா வேண்டுனதெல்லாம் நல்லபடியாக நடக்குதுங்களாமா? உடம்புல தீராத பிரச்சனை இருந்தாலும் இவர் ஜீவசமாதி போயிட்டு வந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் தீந்துருங்கிறாங்க. பெரிய பெரிய சினிமா ஸ்டார்லாம் இவர் ஜீவசமாதியில் போய் வேண்டிட்டு வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறாங்களாமா? அப்பேற்பட்ட மகானோட வாழ்க்கை வரலாறு பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனியிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் கனகம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இந்த கனகம்பட்டி சித்தர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த கிராமத்தில் தான் வளர்ந்துருக்கிறாரு. இவரோட முழு பெயர் பார்த்தீங்கன்னா காளிமுத்துங்க. அதாவது இவருக்கு வச்ச பெயர் பார்த்தீங்கன்னா காளிமுத்து. இவரை எல்லாருமே பழனிசாமின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவரோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சிம்மன் நாயக்கருங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி சராசரி மனுஷனாகவே வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. சின்ன வயசுலேயே ஒரு பால்கார வீட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. ரொம்ப வருஷமாக அவர் வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த பால்காருக்கு இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனையில் அந்த பால்கார இவரை பிடிச்சி அடிச்சு போட்டாரு. இவர் அடிச்சதில் கீழே மயங்கி விழுந்துட்டாரு. பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்கிறாரு. அந்த பால்காரர் வந்து யாருக்கு தெரியாமல் இவரை தூக்கி இடும்பு மலை காட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டாருங்க. பேச்சு மூச்சு இல்லாதனால யாருக்கு தெரியாமல் இவரை தூக்கிட்டு போய் இடும்பு மலை காட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டாரு. ஒரு நாள் ஃபுல்லாகவே இவர் வீட்டுக்கு வராதனால எல்லாம் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் எங்கேயுமே கிடைக்கலைங்க. அந்த கணக்கம்பட்டியிலேருந்து ஒருத்தர் அந்த இடும்பு மலை வழியே போயிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் அந்த காட்டில் பேச்சு மூச்சு இல்லாமல் கடந்த பார்த்துருக்கிறாரு. உடனே அவர் வந்து அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவரையும் தூக்கிட்டு அந்த ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அங்கிருந்த டாக்டர் இவரை பார்த்து இவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரை தூக்கி மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்னு சொல்லி போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கதவையெல்லாம். அடுத்த நாள் வந்து பார்த்துருக்குறாங்க அந்த இடத்துல இவர் உடம்பு இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமாக போச்சு. இங்கேருந்து உடம்பு எங்கே போச்சுன்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு இருந்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே உடம்பு பார்த்தீங்கன்னா இடும்பு மலை காட்டில் ஒரு பாறை மேலே போய் தவஞ்செஞ்சிட்டு இருந்துருக்கிறாரு. அதே ஊருக்கார அது வழியாக போயிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இடும்பு மலை காட்டில் வந்து இவர் தவம் செஞ்சுட்டு இருந்துருக்கிறாரு. அப்போ எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியமாக போச்சு. டாக்டர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தவர் எப்படி உயிரோடு வந்தாங்கன்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப ஆச்சரியத்தில் இருந்துருக்கிறாங்க. அப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து இவர் மறுபடியும் ஊருக்குள்ளேயே திரும்பி வந்திருக்கிறாரு. ஊருக்குள்ளே திரும்பி வந்து ஒரு சிலர் பேர்த்துக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்கிறாரு. இவரை யாருமே நம்பவே இல்லைங்க. பிரச்சனையோடு வர்றவங்களை இவரே தானாகவே போய் அவங்களுக்கு நல்லா செஞ்சு வந்துட்டு இருந்தாரு. ஒரு குழந்தைக்கு வாய் பேசவே முடியாமல் ஒரு குழந்தை வெளியூர்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க ஒரு ஃபேமிலி. அந்த காரை நிறுத்தி இவரே போய் அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லி அந்த குழந்தைய பேச வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்ய செய்ய அந்த ஊர் மக்கள் இவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு உண்மையாலுமே சக்தி இருக்குன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த ஊரில் இருக்கிற மோகன் தோட்டத்தில் போய் அங்கே போய் இவர் தங்கியிருந்து அந்த வர்றவங்களுக்கெல்லாம் அருள்வாக்கு சொல்லி அவருங்க பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தாருங்க. இவரை நம்பி போனோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு இருந்தாருங்க. இவர் தீர்க்கறது பார்த்தீங்கன்னா இவர் நம்மளை வார்த்தையாலும் திட்டுவார். ஒரு தடி எடுத்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு வருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மமட்டி எடுத்து கொடுத்து அதை மண்ணை வெட்ட சொல்லுவார். ஒரு குழியை தோண்ட சொல்லுவார். பெரிய கல் இருந்தால் உருட்டி போட்டு மறுபடியும் இந்த பக்கம் உருட்டிட்டு வான்னு சொல்லுவார். அப்புறம் குப்பைகளையும் வாட்டுக்கெனையும் பொறுக்கி ஓரத்தில் போடுங்க சொல்லுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையை ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் தீர்த்துட்டு வந்தாருங்க. மக்கள் செஞ்ச பாவங்களை எல்லாமே இவர் ஒவ்வொரு வேலையை சொல்லி தீர்த்துட்டு வருவாருங்க. ஆனால் இவர் பக்கத்தில் போனாவே வார்த்தையாகவே பேசுவார். வார்த்தையாகவே பேசி நம்மள்ட்ட இருக்கிற கர்மங்களை எல்லாமே இவர் தீர்த்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாருங்க. இவரை பார்த்தீங்கன்னா கனகம்பட்டி சித்தர்னு சொல்லுவாங்க, மூட்டை சாமின்னு சொல்லுவாருங்க, பழனிசாமி சித்தர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அதுபோக இது இவர் பார்த்தீங்கன்னா சாய்பாபாவோட மறு அவதாரம்னு சொல்கிறாங்க. அதுபோக முருகரோட மறு அவதாரம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரை நம்பி போனோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவரோட ஜீவசமாதிக்கு நம்பி போய் இவரை கும்பிட்டோம்னா நம்ம நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. நம்ம தீராத பிரச்சனை எங்கே போனாலும் தீர்க்க முடியாமல் இருந்தாலும் இவர் ஜீவசமாதியில் போய் கும்பிட்டு வந்தோம்னா நல்லபடியாக தீருங்க. எப்பவுமே இவர் பச்சை கலர் துணி போட்டிருப்பாருங்க. தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு உருமாலையாட்டை கட்டியிருப்பார். அதுவோ பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மூட்டையாட்டை போட்டுட்ருப்பாங்க. அந்த மூட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் அந்த கர்ண வினைகளை எல்லாம் அவர் வாங்கி அந்த மூட்டைக்குள்ளே வச்சுருக்கிறாங்கன்னு ஐதின்னு சொல்கிறாங்க. நாம் என்னென்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாவத்தை எல்லாம் நம்ம மூலியமாக அவர் வாங்கி அந்த மூட்டைக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அந்த மூட்டை யாருமே தொட விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏற்பட்ட மகானை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. இந்த கனகம்பட்டி சித்தர் செஞ்ச அற்புதங்களை எல்லாமே ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.